கவனி, ஒரு மிருகக்காட்சி சாலையில் மான்களும் மயில்களும் உள்ளன. ஜூல என்னடா கண்ணா இருக்கு? டீர், பீகாக். டீர்ஸ் அண்ட் பீகாக். தலைகளை எண்ணும் போது 80 வருகிறது. வைல் யூ ஆர் கவுண்டிங் ஹெட்ஸ் டோட்டல் ஹவு மெனி இட் கம்ஸ்? 80. அவற்றின் கால்களை எண்ணும் போது 200 வருகிறது. வைல் யூ ஆர் கவுண்டிங் த லெக்ஸ் ஹவு மச் யூ ஆர் கெட்டிங்? 200. எனில் அங்கு எத்தனை மயில்கள் உள்ளன? ஹவு மெனி பீகாக்ஸ் ஆர் தேர்? இப்ப நல்லா கவனிங்க. மான்களின் எண்ணிக்கை என்ன, மயில்களின் எண்ணிக்கை என்னன்னு வச்சுக்கணும்ன்றத பார்க்கணும். இதுதான் இப்ப மான்களின் எண்ணிக்கை. என்னடா கண்ணா, மான்களின் எண்ணிக்கை. ஆனா இதெல்லாம் இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்க தேவையில்லை, எழுதாமையே செஞ்சுக்கலாம். புரியறதுக்காக இப்ப நல்லா சொல்றல, 8th குழந்தைங்க, அதனால அதுங்க தொடக்கத்துல இப்பதான் போட்டி தேர்வு அப்படின்றத தொடங்குறாங்க. அதனால மான்களின் எண்ணிக்கையை என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ். புரியுதா? நம்பர் ஆஃப் டீர்ஸ் என்னது? எக்ஸ். மான்களின் எண்ணிக்கை எக்ஸ். எங்க? லெட் த நம்பர் ஆஃப் த டீர்ஸ் பி எக்ஸ். அடுத்தது என்னது? மயில்களின் எண்ணிக்கை. அடுத்தது என்ன? மயில்களின் எண்ணிக்கை. என்னது? ஒய் எங்க? புரியுதா? நம்பர் ஆஃப் பீகாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். லெட் த நம்பர் ஆஃப் பீகாக்ஸ் பி ஒய். இப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 80. ஏன்? தலைகளை எண்ணும் போது, ஒய் ஆர் கவுண்டிங் த ஹெட்ஸ். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 80. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஒய் ஆர் கவுண்டிங் த லெக்ஸ், கால்களை எண்ணும் போது. மான்களுக்கு எத்தனை கால் இருக்குது? 4. மான்களுக்கு எத்தனை கால் இருக்குது? 4. அப்ப எக்ஸ் மான்கள் இருக்குது, அப்ப எத்தனை? 4 எக்ஸ். அடுத்தது மயில்களுக்கு எத்தனை கால் இருக்குது? 2. மயில்களுடைய எண்ணிக்கை என்ன? ஒய். அப்ப 2 பெருக்கல் ஒய். புரியுதாடா கண்ணா? 4 × x 2 × y. அப்ப 4x + 2y = how much? 200. 4x + 2y = 200. இப்ப இதை நீங்க என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். புரியுதாடா கண்ணா? என்ன பண்ண? சால்வ் பண்ணணும். நீக்கல் முறை. இதை எதால வகுத்துக்கலாம்னா, ரெண்டால வகுத்துக்கலாம். டிவைடட் பை 2. இப்ப டிவைடட் பை 2னா என்ன அர்த்தம்? இது ரெண்டால வகுத்துக்கோ, இது ரெண்டால வகுத்துக்கோ, இது ரெண்டால வகுத்துக்கோ. டிவைடட் பை. அப்ப இது என்ன வரும்? 2x பிளஸ் இது என்ன வரும்? ஒய். இது என்ன வரும்? 100. கரெக்டா? இங்க ஏற்கனவே என்ன இருக்குது? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 80. ரைட்டாடா கண்ணா? இப்ப நீங்க இது என்ன பண்ணலாம்? சப்ட்ராக்ட் பண்ணலாம். இது என்ன பண்ணலாம்? சப்ட்ராக்ட் பண்ணலாம். புரியுதா? இப்ப சப்ட்ராக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ். புரியுதா? அப்ப இந்த பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இந்த பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அடுத்த 2x-ல இருந்து 1x போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 100-ல இருந்து 80 போச்சுன்னா எவ்வளவு? 20. 100 - 80 = 20. இப்ப எக்ஸ் கிடைச்சிருச்சா? இங்க என்ன இருக்குது? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 80-ஆ? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 80. அப்ப எக்ஸ் இருக்கிறதுல என்ன போட்டுக்கலாம்? 20. 20 + y = 80. 20 + y = 80. அப்ப ஒய் ஈக்குவல் டு 80. இந்த பிளஸ் 20 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 20. அப்ப ஒய் ஈக்குவல் டு என்னது? 60. ஏங்க நம்ம ஒய் கண்டுபிடிச்சோம், நம்ம எக்ஸ் அடைய நிறுத்தி இருக்க கூடாதா? என்ன கேட்டிருக்காங்க அவங்க? மயில்கள் கேட்டிருக்காங்க. மயில்களின் எண்ணிக்கையை நீங்க என்னன்னு வச்சிருக்கீங்க? ஒய்னு வச்சிருக்கீங்க. அதனால என்ன பண்ணிக்கலாம்? ஒய் ஈக்குவல் டு 60 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியாடா கண்ணா? அப்ப என்னடா கண்ணா ஆன்சர் இங்க நமக்கு? 60. இப்ப இத மாத்தி கூட நீங்க வைக்கலாம். புரியுதா? இது என்னன்னு வச்சுக்கலாம்? ஒய்னு வச்சுக்கலாம். இது என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ் வைக்கலாம். மாத்தி கூட வைக்கலாம். ஆனா ஆன்சர் என்ன வரும்? இதே ஆன்சர் தான் வரும். ஒன்னும் சேஞ்சஸ் எல்லாம் வராது. புரியுதுங்களா? புரியுதா? புரியலையா? அதனால எப்படி வேணாலும் வச்சு செய். எக்ஸ் ஒய்யும் வைக்கணும், அவ்வளவுதான். தேங்க்யூ.